ஒரே வார்த்தை, ஆண் பெண்ணை அனுபவிப்பதற்காக, பெண் ஆணை அனுபவிப்பதற்காக. அதுக்காகத்தான் இந்த உலகம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை புரிஞ்சு செயல்பட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா குடும்பத்துல சண்டை வராது, மிஸ்டேக்ஸ் நடக்கத்தான் செய்யும். ஏத்துக்கணும்னு ஒருத்தர் ஒருத்தர் ஏத்துக்கணும். தப்பே பண்ணாத மாதிரி புருஷன் நடிக்கிறதுனாலதான் பிரச்சனை. நானும் தப்பு பண்ணுவோம்னு அப்பப்போ மன்னிப்பு கேட்டோம்னா பரவாயில்ல, அப்பப்போ இவர் மென்டல் ஆகுறாரு, இதனால மன்னிப்பு கேட்டுறாருன்ற தன்மைக்கு மனைவி வருவா, அவங்களும் கன்ஃபஸ் பண்ணுவாங்க நானும் இந்த தப்பெல்லாம் பண்ணுவேன். நிறைய பேரை பார்த்துருக்கேன் கண்ணு முன்னாடியே, பெரிய பெரிய ஆளுங்க, உயர்ந்த கட்ட பொசிஷன்ல இருக்கிறவங்க, நான் பெரிய ஆளு, திமிருத்தனத்துல கெத்தா இருந்தவங்க எல்லாம் அப்பப்ப நான் பண்ற தப்ப அவங்ககிட்ட கன்ஃபியூஸ் பண்ணும்போது இவனு இவனே நம்ம கிட்ட பண்றான், நம்மளும் சொல்லிடுறோம் மத்தவங்கிட்ட எப்படி இருக்காங்களா இல்ல, ஏன்ட்ட உண்மையா இருந்துருவாங்க, தம்பி நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், தம்பி சாரி, தம்பி தம்பி நான் இதுல கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கணும், தம்பி கொஞ்சம் நான் கரெக்டா இல்ல, தம்பி சாரி, தம்பி இது எப்படி வருது மத்தவங்கிட்ட வராம ஏன்ட்ட எப்படி வருது, ஏன்னா நான் அப்படி இருக்க அதனுடைய பிரதிபலிப்பா அவன் இருக்கிறான். பிரபஞ்சமே மிரர் மாதிரி தான், நீங்க எப்படி இருக்கீங்கன்னா அதை ரியாக்ட் பண்ணும். நீங்க நான் தப்ப ஒரே கான்செப்ட் தான், எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, மனுஷன்னா தப்பு பண்ணத்தான் செய்வான். அதை திருத்துறதுக்கு உண்டான முயற்சியில நான் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கின்ற தன்மைக்கு நீங்கள் வர வேண்டும். ஒரே முயற்சியில் திருந்தி விட முடியாது, திருந்திட்டானா மனுஷனே இல்ல தெய்வம்னு அர்த்தம். இப்போ மூச்சு கடைசி மூச்சு போற வரைக்கும் மிஸ்டேக் நடந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை கணவனும் மனைவியும் புரிந்து கொண்டு அனுபவித்து கொண்டே வாழ வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வாழணும், ஹெல்ப் பண்ணணும். செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் மட்டும் இல்லாம அவங்களுக்கு வேணுங்கிற ஹெட் மசாஜ் பண்ணணும், அவங்களுக்கு வேணுங்கிற கைகாலம் தீவணும். என்னடா அவங்க ஓப்பனா பேசுறானே நினைக்காது, இதுதான் தாம்பத்தியம். செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் மட்டும் தாம்பத்தியம் கிடையாது, வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கூப்பிட்டு கொஞ்சது மட்டும் வந்து தாம்பத்தியம் கிடையாது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிற, நீங்க ஒரு நாள் சமைக்கவே தெரியலாம், யூடியூப் இருக்குல்ல கண்ட கருமாந்திரத்தை பாக்குறீங்க, யூடியூப்ல ஒரு நாள் போய் தப்பு தப்பா கூட சமைச்சு கொடுத்து ஊட்டி கொடுங்க, இதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் வேலை கூட ஆகும், எல்லாத்துக்கும் வேலை உண்டு. அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க கூடாது, வேலை ஜாஸ்தின்னு தெரியுதுல்ல திருமணம்னா, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஆசைதான் வேற வழி இல்லைல்ல. அப்ப அந்த ஆசைக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும், அப்படி இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிருக்கேன் சொல்லிட்டு இருக்கோம், சொல்லிருப்போம் பதில் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல அந்த வாழ்க்கையை நாங்க ஏத்துக்கிட்டோம், ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கோம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அது ஏத்துக்குற அந்த பக்கம் வந்துருச்சு இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ண விரும்புறேன். நான் சமீபத்துல தமிழ்நாடு போயிருந்தப்போ ஒரு ஜீவ சமாதி போயிருந்தோம், நானும் நண்பர் ஜெகாவும் போயிருந்தோம். சோ அந்த ஜீவ சமாதி வந்து பரஞ்சோதி பாபா அவரோட பேரு, இடம் எனக்கு சரியா நினைக்கிறேன், அதே தான் அந்த இடம் தான். அப்ப அங்க போயிருந்தப்ப ஒரு ஐயா, அவரு கூட இருந்த ஐயா வந்து ஒரு 30 வருஷமா ஐயா கூட இருந்திருக்காங்க. அவர் வந்து சென்னை என்ன கோயில் இது, வடபழனி முருகன், அங்க அவர் தங்கின வீடு இருக்கு சொல்லலாம், முருகன் கோயில் பக்கத்துலயே இருக்கு. ஆமா, அப்ப அங்கதான் வந்து இருப்பாரு இந்த ஐயா சுப்பிரமணியம் இப்ப இருக்காரு. இன்னும் அவரு போயிட்டு அங்க போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு. சோ அவர் சொன்ன விஷயத்த சுருக்கமா சொல்றேன். ஒரு தடவை ஐயாவை பார்க்க அவரு கிளம்பிட்டு இருக்காரு, போயிட்டு இருக்கு, போறதுக்கு முன்னாடி அவங்க மனைவியும் பிள்ளை மனைவி வந்து பிள்ளைக்கு வந்து பெண் பார்த்துட்டு தலையில உட்காந்து இருக்காங்க. ஒரு வாசல்ல உட்காந்து இருந்த நேரத்துல அவங்க அப்படி கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொன்னா சும்மா கால் லேசா அப்படி எடுத்துட்டு போயிட்டாரு, எத்திட்டு காலை கொஞ்சம் விளையாட்டு கதாரமா எத்திட்டு போயிட்டாரு. அங்க போயிட்டு பாபாவோட அந்த நீங்க சொல்ற அந்த இடத்துக்கு உள்ள போறதுக்கு கால் எடுத்து எடுத்து வைக்கிறாரு. அவர் சொல்லிட்டாரா நீ வெளியே நில்லு அப்படின்ட்டாரா. அப்ப இவருக்கு என்ன என்ன நம்ம தப்பு செஞ்சீங்க அவர் இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. அப்ப திருப்பி கொஞ்ச நேரம் செஞ்சு ஆளுங்களா இருந்து போன பிறகு திருப்பியும் காலை எடுத்து வச்சப்ப அவரு அங்க அந்த காலை வைக்க வரல, உள்ள வராது அப்படின்னு இருக்காரு. அப்ப இவர் வருத்தப்பட்டு ரொம்ப என்ன செஞ்சோம், என்ன தப்பு பண்ணோமோ அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் போன பிறகு அவரு சாந்தமாயிட்டு அப்புறம் சொன்னாராம், மனைவியை காலில் ஏத்தலாமா, பொம்பளை காலில் ஏத்தலாமா, அப்படி தெரிஞ்சிருக்க அவருக்கு அந்த மாதிரி பல விஷயங்கள் அனுபவங்களை அவர் சொன்னாரு. நான் பயந்துட்டேன் நான் அந்த நேரம். அப்ப ஒரு மகானுக்கு வந்து நீங்க பேசினாதான் விளங்கணும் இல்லை. அப்ப அந்த ஐயா என்ன சொல்றாருன்னா, ஐயோ நான் பயந்துட்டேன், நம்ம அப்படி நானு சொன்ன எத்தனத்துக்கே எப்படின்னா அவன் கொண்டாட்டி போட்டு அடிக்கிறானுங்களா, அவனுங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும், அவங்களாம் எவ்வளவு பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு சொன்னாரு. அப்ப இந்த மகான்கள் ஞானிகளுக்கெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், தெரியாத மாதிரியே நடிப்பாங்க அவங்கதான் மகான்கள். ஒண்ணு ஏன்னா சோத்துல விச வச்சிருவாங்க. இப்போ ஒண்ணு இல்ல பிரதர், சின்ன ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு விஷயம் நான் தெரியுதுன்னு நடிப்பு ஓவர் ஆயிரும் ஆப்போசிட்ல. இதே ஒண்ணுமே தெரியல நீங்க உட்கார்ந்து பாருங்களேன், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிப்பான், ரொம்ப ஈஸியா இருக்கும் திருடனுக்கு. திருடனை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கு. இதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா, நீங்க மிகப்பெரிய கருணையில இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நல்லது கெட்டது பார்க்க மாட்டீங்க. கருணைனா என்ன, அப்படியே ஏத்துக்கிறதான கருணை. எப்படி கால்குலேட்டிவ் மைண்ட் தான் திங்க் பண்ண, ஐயோ இந்த கலர் சட்டை போட்டிருக்கான், இந்த டைமுக்கு வந்திருக்கான், என்ன மனநிலையில வந்திருப்பான்னு தெரியல, இப்படி போச்சுனாலே எப்படி கருணைன்னா அது லவ். அப்படி அந்த லவ்வோட இருக்கும்போது ஏத்துப்பீங்க நீங்க. அப்ப நல்லது கெட்டதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்க, ப்ரூஃப் கேட்காது,
உங்ககிட்ட வந்து மற்ற விஷயங்கள் எதையும் வந்து அத்தாட்சி எங்களுக்கு எதுவுமே கேட்காது, அது லவ் லவ் தான். ஒரு வேண்டுகோள், மனைவிங்களை அடிக்காதீங்க, எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, யாருக்கும் தெரியாது நினைக்காதீங்க. சில இடத்துல மனைவி கணவன் அடிக்கிறாங்க, அதையும் செஞ்சிடாதீங்க, வாங்குறாங்க. தயவு செய்து இது எல்லாமே ரெக்கார்ட்ல, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது, விஷயத்த மட்டும் விலகிக்குங்க. அதனால கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்வோம் இருக்கிற கொஞ்ச காலத்துல, வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான், அதுல வந்து வாலிபம் கொஞ்ச நேரம்ன்றது, அது கொஞ்ச நேரம் தான் முடிஞ்சிடும். அதனால இருக்கிற காலத்தை வந்து, இப்ப சமீபத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். சமீபத்துல வந்து ஒரு நண்பர் வந்து இருதய பிரச்சனை இறந்துட்டாரு. அப்ப அவரை நான் 2 மாசத்துக்கு முன்ன பார்த்தப்ப அவர் சொன்னார், என்னோட இருதயம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா துடிச்சிட்டு இருக்காரு. பணம் பொருளாதாரம் எல்லாமே இருக்கு, நல்ல வீடு எல்லாமே பெஸ்டா இருக்கு, ஆனா அவர் இறந்துட்டாரு. அப்ப இவ்வளவு இருந்தும் அதுதான், அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணும், நம்ம இருதயம் எவ்வளவு எத்தனை பெர்சன்ட்ல துடிக்குது. அப்ப மனுஷனுக்கு கடவுள் வந்து இவ்வளவு விஷயங்களை படைச்சிட்டாரு, கொடுத்துட்டாரு, எல்லாமே பெஸ்ட். ஒரு சின்ன ஆப்ரேஷன் போனா 3 லட்சம் அப்படின்னு வந்து, அப்ப நம்ம உடம்பு வந்து இவ்வளவு பெஸ்டா இருக்கு. அதனால இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க சொல்ற மாதிரி நிகழ்காலத்துல வந்து சந்தோஷமா நம்ம கழிச்சோம்னா சிறப்பா இருக்கும்னு தோணுது. இது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். கண்டிப்பாக இந்த வேண்டுகோளை நான் வந்து ஆமோதிக்கிறேன். சரி.